கூட்டம் என்பது ஒரு தலைவனின் பிடிக்குள் போய்விடுகிறது. தலைவனின் பிடி என்பது பாரம்பரிய பிடியாக மாறிவிடுகிறது. ஆகவே அரசாட்சி போல் அது நடைபெறுகிறதே தவிர, பணம் வைத்திருக்கின்றவன், அதிகாரம் வைத்திருக்கின்றவன் எந்த புதிய கட்சி நிலைகளையும் அவன் தள்ளிவிடுவான். அடைந்த பலன் ஒன்றுமில்லை. பொது வாழ்க்கையில் அடைவதற்கு எதுவும் இருப்பதாக நான் நம்பியதில்லை. இயல்பாக நான் வாழ்கின்ற முறையில் வாழ்கிறேன். எத்தனையோ கருத்துக்களை கொண்டிருக்கிறேன். அடிப்படையில் நான் காந்தியவாதி. நம்முடைய அறியாமையினால் சிலரோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தில் தான் காரியம் செய்ய முடியும் என்று நினைத்ததன் காரணமாக, ஜனநாயகம் என்பது கூட்டத்தின் வசப்பட்டது, அந்த அறியாமையிலிருந்து நான் வெளியேறிவிட்டேன். ஒரு மனிதனாக கூட முயற்சி செய்யலாம், அது தோற்று போகலாம். ஆனாலும் கூட நம் கூட்டத்தின் காரணமாக செய்கின்ற தவறுகள் அந்த கூட்டத்தை வலிமைப்படுத்துகின்றவனாக இருக்கின்றன என்று அறிவதற்கு நான் வாழ்க்கையின் மாலை பொழுதுக்கு வந்துவிட்டேன். அவ்வளோதான். நான் பேசுனதே உங்களுக்கு புரியலை. நீங்கள் எந்த பத்திரிக்கையை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன நோக்கம்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இவ்வளவு சொல்லிட்டேன். அறிந்தும் செய்திருப்போம், அறியாமலும் செய்திருப்போம். கூட்டத்தின் வழியாகத்தான் ஜனநாயகத்தில் செயல்பட முடியும் என்று கருதி கூட்டம் இருக்கின்ற இடத்தில் போய் நம்முடைய கருத்தை விதைக்க முயன்றிருக்கிறேன் நான். ஆனால் அந்த முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் கூட்டம் என்பது ஒரு தலைவனின் பிடிக்குள் போய்விடுகிறது. தலைவனின் பிடி என்பது பாரம்பரிய பிடியாக மாறிவிடுகிறது. ஆகவே அரசாட்சி போல் அது நடைபெறுகிறதே தவிர, பணம் வைத்திருக்கின்றவன், அதிகாரம் வைத்திருக்கின்றவன் எந்த புதிய கட்சி நிலைகளையும் அவன் தள்ளிவிடுவான்.